டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ நேற்று இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ கிராஃப் ரிலேட்டடாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இன்றைக்கி அனதர் ஒன் வீடியோ. இப்போ ஃபஸ்ட் சப்டிவிஷன் போட்டோம் லாஸ்ட் வீடியோவில், இப்போ செகண்ட் சப்டிவிஷன். ஃபஸ்ட் குவெஸ்டனில் செகண்ட் சப்டிவிஷன் போடுறோம், எக்ஸசைஸ் நம்பர் 3.15. இந்த கொடுத்துருக்க குவாட்ரடிக் ஈக்வேஷனுக்கு எப்படி கிராஃப் நம்ம ட்ரா பண்ணணும், அப்புறம் கிராஃப் ட்ரா பண்ண பிறகு அந்த நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்க்கக்கூடிய கான்செப்ட் தான் இருந்தது. சரி, இப்போ நம்ம அந்த சம் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம வீடியோலாம் ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ நம்ம சம் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ், ஃபஸ்ட் க்வெஸ்சன் பார்த்துருவோம். கிராஃப் த ஃபாலோயிங் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் அண்ட் ஸ்டேட் தேர் நேச்சர் ஆஃப் த சொல்யூஷன். நேச்சர் ஆஃப் த சொல்யூஷன் இதுதான் நம்ம பண்ண போகிறோம். கொடுத்துருக்க குவாட்ரடிக் ஈக்குவேஷன் இதுதான், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x + 4=0. இதுக்கு நம்ம என்ன செய்யறோம்னா, கிராஃப் வரையினா ஃபஸ்ட்டு வி நீட் அ டேபிள். அதுக்கு ஒரு டேபிள் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ப்ரிப்பேர் த டேபிள் ஃபார் த சூட்டபிள் வேல்யூ. நம்ம இப்போ சூட்டபிள் வேல்யூ எப்படி எடுக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சும்மா அப்ராக்சிமேட்டாக வேல்யூ சில பேர் எடுப்பாங்க, -5 to +5, -4 to +4 அப்படி எடுப்பாங்க. அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு கிராஃப் வந்து நம்ம நினச்ச மாதிரி ஒரு ப்ராப்பரான ஃபார்மேட் மெனி டைம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் நம்ம என்ன செய்கிறோம்னா, இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷனுக்கு அல்ஜிப்ரிக் சொல்யூஷன் நம்ம பார்த்துட்டு அந்த சொல்யூஷனை பேஸ் பண்ணி நம்ம எக்ஸ் வேல்யூ செலக்ட் பண்ணோம்னா கிராஃப் நீட்டாக இருக்கும், நமக்கு தேவையில்லாத பெரிய கால்குலேஷனில் நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஸோ அந்த பர்பஸுக்காக தான் நம்ம என்ன செய்கிறோம்னா, சம்மன் ப்ராடக்ட் அல்ஜிப்ரிக் ஃபார்மேட் பார்த்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப நல்லது. அதாவது நம்ம சொல்யூஷனை ஃபஸ்ட் அல்ஜிப்ரிக்காக செக் பண்ணிவிட்டு அப்புறமா எக்ஸ் வேல்யூ அதுக்கு ரிலேட்டடாக செலக்ட் பண்ணோம்னா கிராஃப் நீட்டாக இருக்கும், தேவையில்லாத பெரிய கால்குலேஷனை நம்ம அவாய்ட் பண்ணலாம். இல்லை நீங்கள் ரேண்டமாக எப்போவுமே -4 to +4, -5 to +5 அப்படி நீங்கள் எடுத்தீங்கன்னா, சம்டைம் நமக்கு சொல்யூஷனுக்கு தேவையில்லாத சில போர்ஷன்ஸ் எல்லாம் நம்ம பெரிய கால்குலேஷனை போட்டு அதை கிராஃப் பேப்பரில் பிளாட் பண்ண வேண்டியது இருக்கும். சரிட்டு, இப்போ நம்ம இந்த இதுக்கு எடுத்துக்கிறோம். இப்போது ஆக்சுவலாக இந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, -4x + 4 இருக்குது. இதை நம்ம எப்படி கூட எழுதுனோம்னா, x + 2² எழுதலாம். எழுதுனோம்னா a² + b² - 2ab, x - 2² அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ ரெண்டு ஃபேக்டர் இருக்குது, x - 2 அப்படின்றது ஒரு ஃபேக்டர், இன்னொரு ஃபேக்டர் x - 2 இருக்குது. அப்போ என்னோடய ஜீரோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, x - 2 = 0, அப்போ x = 2. அப்போ x வந்து 2, 2, 2 அப்படின்னு 2 சொல்யூஷன் இருக்குது. அப்போ ஆக்சுவலாக அது எந்த கான்செப்டுக்குள்ளே வரும்னா, ரியல் அண்டு ஈக்குவல் ரூட்ஸ் அந்த கான்செப்டுக்குள்ளே வரும். ஸோ இதை நம்ம இப்போ அல்ஜிப்ரிக்காக நம்ம மைண்டில் வச்சுக்கிடுவோம், அப்புறம் நம்ம கிராஃபிக்கலாக செக் பண்ணுவோம். இப்போ நமக்கு 2,2 தான் சொல்யூஷன் அப்படின்றனால அதுக்கு ரிலேட்டடாக ஒரு ஃபியூ வேல்யூஸ் எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ +2 இருக்கனால அதுக்கு பக்கமாக 1, 0, அவர் -1 ஸ்டார்ட் பண்ணாலே கிராஃப் நீட்டாக இருக்கும். அந்த சைடு வந்து ஒரு 2, 3, 2 இருக்கனால 3, 4 வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னா நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம அதை பேஸ் பண்ணி எடுத்துக்கிற போகிறேன். எக்ஸோட வேல்யூ எப்படி செலக்ட் பண்ணணும்னா, -1 ஸ்டார்ட் பண்ணுறேன். -1, அடுத்தது 0, அடுத்தது 1, அடுத்தது 2, தென் 3 and 4. இதுவே நமக்கு எனஃப், இந்த வேல்யூவே நமக்கு போதுமானது. இப்போ நான் என்ன செய்கிறேன், இந்த ஃபங்க்ஷனுக்கு தான் இப்போ நம்ம கிராஃப் பண்ண போகிறோம். இந்த ஃபங்க்ஷனில் வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துட்டாச்சு. அடுத்தது வந்து -4x எடுத்துக்கிறோம். அடுத்தது கான்ஸ்டன்ட் டேர்ம் 4. அப்போ நான் என்ன செய்கிறேன்னா, இதை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். -1 ஸ்கொயர் பண்ணோம்னா +1, 0. 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 3 ஸ்கொயர் பண்ணோம்னா 9, 4 ஸ்கொயர் பண்ணால் 16 வரும். அடுத்து வந்து ஈச் எக்ஸ் டேர்ம்ஸ் ஆர் மல்டிப்ளைடு வித் -4. ஒவ்வொரு எக்ஸ் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணுறோம் -4ல். -4 × -1 + 4 ஆகும். 4 × 0 = 0. -4 × 1 வந்து -4 - 8. -4 × 3 - 12. -4 × 4 வந்து -16. ரைட்டு, தென் கான்ஸ்டன்ட் அசிட்டஸ் அப்படியே 4, 4 எல்லாத்துக்குமே நம்ம டைரெக்டாக அப்படியே அப்ளை பண்ணிடும். ஸோ இதில் 2 மெத்தட் யூ கேன் ஃபாலோ. என்ன பண்ணலான்னா, பாசிட்டிவ் இருந்தால் ஃபுல்லாக அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம், இல்லை பாசிட்டிவ் நெகட்டிவ் கலந்துருந்தால் ப்ளஸ் பண்ணிவிட்டு அப்புறமா +2 வேல்யூவில் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் -2 சப்ராக்ட் பண்ணலாம். இல்லை நீங்கள் அப்படியே நான் கண்டினியூ அப்படியே சப்ராக்ட் அடிஷன் பண்ணிடுவேன் அப்படின்றவங்க அப்படியே டைரெக்டாக கூட நீங்கள் பண்ணிக்கலாம். தட் இஸ் யுவர் கன்வீனியன்ட்டு. அதே மாதிரி நம்ம எதை எடுத்துக்கிற போகிறோம்னா, நம்மகிட்ட ஒய் வேல்யூ எதுக்கு ரிலேட்டடாக இருக்குன்னா, -4x - 4. இந்த 3 டேர்ம் மட்டும்தான் ஆட் பண்ணணும். இந்த ஃபஸ்ட்டில் எக்ஸ் டேர்மை நம்ம ஆட் பண்ணக்கூடாது, அடிஷனில் கொண்டு வரக்கூடாது. ஏன்னா நம்ம ஒய் அப்படின்றது இந்த 3 டேர்மோட காம்பினேஷன் தான். அப்போ நம்ம இந்த 3 டேர்ம்ஸை மட்டும்தான் ஆட் பண்ணுறோம். அப்போ 4 + 4 = 8 + 1 = 9 அப்படின்னு வருது. அடுத்து வந்து 0, இங்கே 4 அப்படின்னு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா +4 - 4 கேன்சல் பண்ணோம்னா ரிமைனிங் நமக்கு 1 மட்டும்தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ இதை ஆட் பண்ணுறோம், 4 + 4 = 8 + 8 - 8 = 0. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சொல்யூஷன் போர்ஷன் வரும்போது ஒய் கோஆர்டினேட் வந்து 0 இருக்கும். அப்போ இதான் நமக்கு சொல்யூஷனை வரப்போகுது அப்படின்ற டேபிள்லேயும் பார்த்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, 9 + 4 = 13 + 13 - 12 அப்படின்றது +1 வரும்.
அடுத்து வந்து 16 + 4 இல்லாட்டி +16 - 16 ஜீரோ ஆயிரும். அப்போ நமக்கு 4 மட்டும் ரிமைனிங் இருக்கும். ஸோ கால்குலேஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதை வந்து ஒரு ஸ்மால் டேபிளில் கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். எப்படின்னா -1 0 1 2 3 & 4. இப்போ பார்த்தீங்கன்னா -1 என்ன வேல்யூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய் வேல்யூ 9 கிடச்சிருக்கு, இதில் 4 கிடச்சிருக்கு, இதில் வந்து 1, இங்கே வந்து 0, இது வந்து 1, இது வந்து 4 அப்படி கிடச்சிருச்சு. இதை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஆர்டர்ட் பேராக கன்வெர்ட் பண்ணிவிட்டு கிராஃப் பேப்பரில் நம்ம பிளாட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம அந்த டேபிளில் பார்க்கும்போது ஒய்யோட மேக்ஸிமம் வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 தான் இருக்குது. அப்போ 9 இருக்கனால நம்ம வந்து ஈச் 1 சென்டிமீட்டர் வந்து 1 யூனிட்டாகவே எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு ஹையர் வேல்யூ வந்தால் தான் நம்ம சேஞ்ச் பண்ணும். இப்போ நமக்கு 9 தான் மேக்ஸிமம் இருக்கனால 1 யூனிட் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி கிராஃப் நம்ம ட்ரா பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாக்ட் மிடில் ஒய் ஆக்சிஸ் பெர்பெண்டிகுலர் லைன் எடுத்துக்கிறீங்க. அடுத்து வந்து எக்ஸாக்சிஸ் ட்ரா பண்ணும்போது எக்ஸாக்டாக மிடில் போடாமல் கொஞ்சம் ஒரு 2-3 ஸ்டெப்ஸ் கொஞ்சம் டவுனில் போட்டிங்கன்னா கிராஃப் நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ இங்கே வந்து எக்ஸ்னு எடுத்துக்கிறோம், இந்த எண்டு வந்து எக்ஸ் டேஷ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இங்கே வந்து என்ன எடுத்துக்கிறோன்னா டாப்பில் வந்து ஒய்னு எடுத்துருக்கோம், இதை வந்து எப்படி எடுத்துக்கணும்னா ஒய் டேஷ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஒய் வேல்யூ மேலே வந்து பாசிட்டிவ், அபோவ் 0 ஆல் ஆர் பாசிட்டிவ். இப்போ 1, இது வந்து 2, தென் 3 அண்ட் தென் 4 தென் 5 6 7 8 9 10 ஒரு 10-11 வரைக்கும் கூட எடுத்துங்க, பட் நம்ம 9 வரைக்கும் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இங்கே எடுத்துகிட்டிங்கன்னா பிலோ வந்து அதே சேம் 1 யூனிட் பட் நெகட்டிவ் சைட் -1 -2 -3 -4. அடுத்து இங்கே வந்து பாசிட்டிவ் ரைட் ஹேண்ட் சைட் ஃபுல்லாக பாசிட்டிவ், 0 ரைட்டில் இருக்க எல்லாமே பாசிட்டிவ். 1 யூனிட் 2 3 4 5 6. திஸ் சைடு வந்து -1 -2 -3 -4 -5. ரைட்டு, இப்போ நான் என்ன செய்கிறேன்னா கிராஃப் எல்லாம் ஸ்கேல் ரெடி பண்ணியாச்சு. இப்போ கிராஃபை பிளாட் பண்ண வேண்டியதான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா -1 - -1 - 9 எடுத்துக்கிறோம். ஸோ எப்படி எடுக்கிறோம், -1 நேராக வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ், இந்த 9 இங்கேருந்து -1 டிஸ்டன்ஸை மார்க் பண்ணுறோம். அப்போ -1, 9 எடுத்துக்காச்சு. அடுத்து 0, 0, 4 எக்ஸில் 0, 0, 0 இங்கே இருக்கும், இதிலிருந்து ஒயில் 4, அப்போ 0, 4. அடுத்து பார்த்தீங்கன்னா 1 - 1, 1 அப்போ 1, 1, 1, 1 இங்கேருந்து 1, எக்ஸ்லேருந்து 1, ஒயிலேருந்து 1. அடுத்து வந்து 2, 0 அப்போ எக்ஸில் 2, ஒயில் 0, அப்போ ஆக்சிஸ் மேலே இருக்கும். இது 2, 0 எக்ஸ் ஆக்சிஸ் மேலே இருக்கும், ஏன்னா ஒய் குவார்டினேட் 0ன்றனால எக்ஸ் ஆக்சிஸ் மேலே இருக்கும். அடுத்து 3, 1 அப்போ இங்கேருந்து எக்ஸில் 3, அந்த ஒயில் வந்து 1 யூனிட். ஸோ 3, 1 இப்போ அதே மாதிரி எக்ஸில் 4 யூனிட், ஒயில் வந்து 4 யூனிட், 4, 4. இப்போ நம்ம ஆல்ரெடி பிளான் பண்ணி கரெக்டாக வேல்யூ எடுத்தனால கிராஃப் ஒரு நீட்டாக நமக்கு யூ சேப் கர்வ் கிடச்சிருக்கு, ப்ராப்பரான சேவ். பட் கால்குலேஷன் உங்களுக்கு ரொம்ப ஈஸி கால்குலேஷன் நமக்கு அமைஞ்சிருச்சு. இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த கர்வ் ட்ரா பண்ணும்போது ஸ்கேல் யூஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரீ ஹேண்ட் ஃபிகர் தான். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா வந்துடும், அது நல்லா ப்ராப்பராக இருக்க மாதிரி இருக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து 2-2 லைன்ஸாக 2-2 பாயிண்ட்ஸாக ஜாயின் பண்ணிட்டே வாங்க, உங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியாஸ் இருக்கும். இப்போ வந்து 2 அப்படி டச் பண்ணிட்டு போவோம். கர்வ் வந்து இங்கே நேரத்தில் ஆனாலும் 2 வந்து டச் தான் பண்ணும், இன்டர்செக்ட் பண்ணாது டச் பண்ணிட்டு போவோம். அதே மாதிரி இங்கே இப்படி வரும்போது அப்படி வந்துட்டு இப்போ இதை லேஸ் கொஞ்சம் அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி என்ன போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இது கம்ப்ளீஷன் அப்படின்றதுக்காக போட்டாச்சு. அதே மாதிரி இங்கே இருக்கிற இந்த பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ணுறோம் வழியாக அப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் இன்னும் கிராஃப் பேப்பரில் வச்சு போடும்போது நல்லா நீட்டாகவும் இருக்கும். இப்போ நமக்கு போர்டிலே எவ்வளோ இதாக போட்டிருக்கோம், உங்களுக்கு இன்னும் நல்லா நீட்டாக இருக்கும், ஒரு ப்ராப்பர் ஃபார்மேட்டு. ஸோ இப்போ என்ன செஞ்சுருக்கோம், அந்த டேபிள் இருக்கெல்லாம் கோஆர்டினேட்ஸ் ஆர்டர்ட் பேர்ஸாக சேஞ்ச் பண்ணி, அதாவது 1, 9 அப்படின்றது ஒரு ஆர்டர்ட் பேர், 0, 4 இந்த மாதிரி ஆர்டர்ட் பேராக கன்வெர்ட் பண்ணி கிராஃபில் பிளாட் பண்ணியாச்சு. அப்புறம் நம்ம பிளாட் பண்ண பாயிண்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி அந்த கர்வ் ஃபார்ம் பண்ணியாச்சு. இது யூ சேப் கர்வ், இந்த யூ சேப் கர்வ் பேர் வந்து பேரபோலா, இது ஓப்பன் அப்வேர்டு, மேலே ஓப்பன் ஆகிருக்கல ஓப்பன் அப்வேர்டு அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக அதனோட ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ ஃபங்க்ஷன் y = x²-4x+4. இப்போ இதுக்கு நம்ம ஸ்கேலில் ட்ரா பண்ணுறோம், ஸ்கேல் எழுதிக்கிறோம். ஸ்கேல் அப்படின்றது என்னென்னா எக்ஸ் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸில் 1 சென்டிமீட்டர் எப்படி எடுத்துருக்கோம்னா 1 யூனிட் அப்படின்னு எடுத்திருக்கோம். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ் வந்து 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு
அகெயின் அதுவும் ஒன் யூனிட் தான் எடுத்துருக்கும், அது வந்து ஒன் யூனிட். இப்போ பார்த்தீங்கன்னா கிராஃப் வந்து என்ன செஞ்சிருக்கு, எக்ஸாக்சில் இன்டர்செக்ட் பண்ணல, டச் பண்ணியிருக்கு. அப்போ டச் பண்ணியிருந்தாலே வந்து இந்த ஒரு பாயிண்ட் தான். அப்போ இது வந்து தான் இந்த இடத்துல நம்ம சொல்கிற வந்து சொல்யூஷன்ஸ் வந்து 2,2 ஃபார்மேட்டில் வரும். அப்போ இந்த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்டு ஈக்குவல். இதை நம்ம எப்படி இப்போ ஸ்டெப் ஃபார்மேட்டில் இந்த பக்கம் ப்ரெசென்ட் பண்ணுற பார்க்க, இப்போ கிராஃபிக்கலாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம், இதை நம்ம கன்க்ளூஷனாக நம்ம தீரியாக எழுதணும், அதை நம்ம அடுத்து பார்க்குறோம். இப்போ ஸ்டெப் 1 வந்து ப்ரிப்பேர் த டேபிள், டேபிள் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். அடுத்து வந்து நமக்கு ஒரு எக்ஸ் ஒய் வேல்யூஸ் இருக்குது, அதை பேஸ் பண்ணி என்ன செய்யணும்னா ஃபார்ம் த ஆர்டர்ட் பேர்ஸ். ஆர்டர்ட் பேர்ஸ்ன்றது எக்ஸ் கமா ஒய் ஃபார்ம் பண்ணி அதை நம்ம என்ன செய்யணும்னா கிராஃப் ஷீட்டில் சூட்டபிள் ஸ்கேலில் வந்து பிளாட் பண்ணுறோம். இப்போது நம்ம பிளாட் பண்ணோம்ல -1,9, அடுத்து வந்து 0,4 அப்படி பிளாட் பண்ணோம்லையா, அதுதான் இந்த ஸ்டெப் 2. ஸ்டெப் 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரா த பேரபோலா அண்ட் மார் த கோஆர்டினேட் ஆஃப் த பேரபோலா வித் இன்டர்செக்டிங் ஆன் த எக்ஸாக்சஸ். அப்போ நம்ம அந்த பாயிண்ட்ஸ் மார்க் பண்ண பாயிண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி அதில் எக்ஸாக்சில் எந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகுதோ அந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணுறது தான் ஸ்டெப் 3. அடுத்து வந்து ஸ்டெப் 4 என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்போ அந்த இன்டர்செக்டிங் சொல்யூஷன் ஃபார்மேட்டை செலக்ட் பண்ணுறது, இந்த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் ஆர் த எக்ஸ் கோஆர்டினேட் ஆஃப் த இன்டர்செக்டிங் பாயிண்ட்ஸ் ஆஃப் த பேரபோலா, இன்டர்செக்டிங் பாயிண்ட்ஸு ஆஃப் த பேரபோலா வித் த எக்ஸாக்சஸ். எக்ஸாக்சோட எங்கே இன்டர்செக்ட் ஆன ஒரே ஒரு பாயிண்டில், எந்த பாயிண்ட்டு, தட் இஸ் 2,0. ஸோ இதோட விச்சஸ்ன்றது எக்ஸ் கோஆர்டினேட்னு அர்த்தம். எக்ஸ் கோஆர்டினேட் இங்கே என்ன இருக்குன்னா 2, விச்சஸ் அப்படின்றது எக்ஸ் கோஆர்டினேட் வந்து 2, ரைட்டா. இதை நம்ம எடுத்தாச்சு. ஓகே, இப்போ அடுத்தது என்ன சொல்கிறோம்னா இதனோட சொல்யூஷன் கன்க்ளூஷன் வரப்போகிறோம். கன்க்ளூஷன் என்ன சொல்கிறோம்னா சின்ஸ் தேர் இஸ் ஒன்லி ஒன் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், ஏன்னா ஒரே ஒரு பாயிண்டில் டச் பண்ணியிருக்கனால ஒன்லி ஒன் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வித் த எக்ஸாக்சஸ், எக்ஸாக்சில் ஒரே ஒரு பாயிண்ட்டில் இன்டர்செக்ட் ஆயிருக்கு. தேர் ஃபார் த குவாட்ரடிக் ஈக்குவேஷன், நம்ம இருக்கிற ஈக்குவேஷன் x²-4x+4=0 ஹேஸ் ரியல் அண்டு ஈக்குவல் ரூட்ஸ். ரியல் அண்டு ஈக்குவல் ரூட்ஸ், இதுதான் கன்க்ளூஷன். ரியல் அண்டு ஈக்குவல் ரூட்ஸ், இதுதான் நமக்கு கன்க்ளூஷனாக வருது, ரைட்டா. ஸோ இப்போ நமக்கு கொடுத்துருந்த இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷனுக்கு ப்ராப்பரான ஸ்கேல் எடுத்தாச்சு, அந்த ஸ்கேலுக்கான ப்ராப்பரான கிராஃப் ஃப்ளாட் பண்ணிவிட்டு, அப்புறம் அந்த கிராஃப் மூலமாக இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷனோட சொல்யூஷன் நேச்சர் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதையும் ப்ராப்பர் ஸ்டெப்பில் எழுதிட்டோம். இதை ஃபுல்லாக பாருங்கள். வேறு இதில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த நேச்சர் ஆஃப் த ரூட் அப்படின்ற கான்செப்டில் இப்போ நம்ம ஃபைனலாக பார்த்துருக்க வந்து நோ ரியல் ரூட் அப்படின்ற கான்செப்டை இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ரியல் ரூட்டுக்கும் ரியல் அண்டு அன்இீக்குவல், ரியல் அண்டு ஈக்குவல் ரூட்ஸ், இந்த ரெண்டு கான்செப்டுக்கும் தனித்தனியாக நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை பார்க்காம இருக்கிறவங்க அதை போய் பார்த்துருங்க, அந்த லிங்க் மூலமாக போய் நீங்கள் பார்த்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.